உங்கள் அனைவருக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க இருக்கிறது பசே கம்போசே அவைக் அவ்வார், அதாவது இறந்த காலம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சு நடையில் சமீபத்தில் முடிந்த, முற்றிலும் நடந்து முடிந்த செயலை குறிப்பதற்காக பசே கம்போசே, அதாவது இறந்த காலம் பயன்படுத்தப்படுகிறது. இது பேசுவதற்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. பேசுவதற்கு மட்டும் கிடையாது, எழுதுவதற்கும் நாம் இதை பயன்படுத்துகிறோம். இது நம்ம போன வீடியோவில் இதை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ஒன்று வந்து லே பசே கம்போசே அவைக் அவ்வார், இன்னொன்று லே பசே கம்போசே அவைக் ஏத்ரு. இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க இருப்பது லே பசே கம்போசே அவைக் அவ்வார். அதனுடைய வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாக்கிய அமைப்பு முறை என்பதுன்றது ஒரு முக்கியமான ஒன்றாகும். அது எப்படின்னா, கணக்கில் நம்ம எப்படி ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோமோ, அதே போல் இந்த வாக்கிய அமைப்பு முறையை பயன்படுத்தி வாக்கியத்தை எவ்வாறு எளிமையாக அமைக்கலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சுஜே என்பது எழுவாய். இதற்கு அடுத்தபடியாக நாம் பயன்படுத்துகிறது அவ்வாறுடைய பிரசாம் ப்ளஸ் பார்ட்டிசிபிள் பசே அப்படின்றது வினையச்சம், ப்ளஸ் சேவோதே அப்படின்றது செய்படு பொருள். நான் ஏற்கனவே அவ்வாருடைய பிரசாம் கொஞ்சிகேஷன் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியலனா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அடுத்த பார்க்க இருப்பது பார்ட்டிசிபிள் பசேன்றது மூணு குரூப்புக்கு எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்றதை நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னாடியே நம்ம வாக்கிய அமைப்பு முறைன்னு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியலனா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. அதில் எல்லாமே சூஜே சேவோதே எல்லாத்தையும் பற்றி அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்ட்டிசிபிள் பசே அதுக்கு உதாரணம் என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூன்று குழு வினைகள் வெர்பு பிரிமியர் தோசியம் த்ரோசியம் எப்படி பார்ட்டிசிபிள் பசே முடியுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பிரிமியர் குரூப், இந்த வகையான வினையச்சங்கள் பார்ட்டிசிபிள் பசே உ என்ற எழுத்தில் இது முடியும். உதாரணத்துக்கு பர்லே பர்லே ரெண்டுமே ஒரே ப்ரொனன்சியேஷன் தான் முடியும். இந்த சகப்பில் இருக்கிறது ஏஆர்ன்றது பெர்பு, இந்த நீல கலரில் ஏன்றது இருக்கிறது வினையச்சம், அதாவது பார்ட்டிசிபிள் பசே. பிரிமியர் குரூப்பு எல்லாமே ஏஆரில் தான் முடியக்கூடியது. இது பார்ட்டிசிபிள் பசே எல்லாமே ஏல தான் இது முடியும். மாஞ்சே மாஞ்சே டெலிஃபோனே டெலிஃபோனே தெர்மினே தெர்மினே. ப்ரீமியர் குரூப்பில் உள்ள பார்ட்டிசிபிள் பசவே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு சில எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். டியூ ஆ பர்லே அமோஃப்ரர் டியூ ஆ பர்லே அமோஃப்ரர். இதற்கு இறந்த காலத்தில் நீ என்னுடைய சகோதரனிடம் பேசினாய் என்று அர்த்தம். அடுத்ததாக எல்லா திரவாயே அபரி எல் ஆ திரவாயே ஆ பரி. அவள் பாரிஸில் பணிபுரிந்தாள். இல்லா டெலிஃபோனே ஆசமர் இல் ஆ டெலிஃபோனே ஆ ச மர். அவன் அவனுடைய தாய்க்கு ஃபோன் செய்தான். தேசியம் குரூப், இந்த வகையான பார்ட்டிசிபிள் பசே இ என்ற எழுத்தில் முடியக்கூடியவை. ஃபினீர் என்று ஐஆரில் முடியக்கூடிய வெர்ப் ஃபினி இ என்ற எழுத்தில் முடியக்கூடியவை. இதே போன்று சுவாசீர் சுவாசி ரெயுசீர் ரெயுசி ராம்ப்ளீர் ராம்ப்ளி என்று முடியக்கூடியவை. ஜே ஃபினி மோத்ரவாய் ஆவேந்தர் ஜே ஃபினி மோ
திரவாய் ஆ பேந்தர். நான் இரவு 8 மணிக்கு எனது வேலையை முடித்தேன். ஜே ரியூசி மோ எக்ஸாமா டெல்ஃப் ஆ ஜே ரியூசி மோ எக்ஸாம டெல்ஃப் ஆ நான் எனது டெல்ஃப் A1 தேர்வில் தேர்ச்சி அடைந்துவிட்டேன். த்ரோசியம் குரூப். இந்த வகையான வினையெச்சங்கள் பார்ட்டிசிபிள் பசே இ யு இ தே இ எஸ் என்று முடியக்கூடியவை. இப்போது யு வில் முடியக்கூடிய பார்ட்டிசிபிள் பசவை பார்க்கலாம். புவார் என்பது பு என்றும் லீர் என்பது லு என்றும் வார் என்பது வி என்றும் மாறுகிறது. இதே போன்று அத்தாந்து அத்தாந்து ரப்பாந்து ரப்பாந்து பெருது பெருது தெவ்வார் தியு பூவார் பியு உழுவார் உழு என்று மாறுகிறது. ஈ என்ற முடியக்கூடிய பார்ட்டிசிபிள் பசைவை இப்போது நாம் பார்க்கலாம். துர்மீர் துர்மி ரீர் ரீ சுரீர் சுரி என்று மாறுகிறது. இதே போன்று இஎஸ் என்று முடியக்கூடிய பார்ட்டிசிபிள் பசைவை பார்க்கலாம். மேத்ரு மீ பிராந்திரு ப்ரி கொம்ப்ராந்திரு கொம்ப்ரி என்று மாறுகிறது. ஈத்தே முடியக்கூடிய பார்ட்டிசிபிள் பசைவை பார்க்கலாம். தீர் தி எக்ரீர் எக்ரி ஃபேர் ஃபே என்று மாறக்கூடியது. ஓத்ரு கேஸ் ஏத்ரு எத்தே அவ்வார் யு என்று மாறக்கூடியது. இதில் அலே என்பது பிரீமியர் குரூப் போல ஏஆர் என்பது ஏ என்று மாறக்கூடியவை. இதில் சில உதாரணத்தை நாம் இப்போது பார்க்கலாம். ஆந்திரே அவி சோஃபி தான்ல மெத்ரோ ஆந்திரே ஆ வி சோஃபி தான்ல மெத்ரோ ஆந்திரே சோஃபியை மெத்ரோவில் பார்த்தார். எல்லா எக்ரி த சான்சோ மெலதிக் எல் ஆ எக்ரி தே சான்சோ மெலதிக் அவள் மெல்லிசை பாடல்களை எழுதினாள். ஜே ஃபே லெக்கூஸ் ஓ சூப்பர் மஷே ஜே ஃபே லே கூஸ் ஓ சூப்பர் மஷே நான் சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்தேன். Vous avez dormi jusqu'à 8 heures. Vous avez dormi jusqu'à 8 heures. நீங்கள் காலை 8 மணி வரை தூங்கினீர்கள். Ils sont attendu 5 minutes à la station. Ils ont attendu 5 minutes à la ஸ்தசியம் அவர்கள் நிலையத்தில் 5 நிமிடங்கள் காத்திருந்தனர். நூஸ் அவோ ப்ரீ லெபிஸ் நூஸ் அவோ ப்ரீ லெபிஸ் நாங்கள் பஸ்ஸை எடுத்தோம். ஜே லு லெ ஜர்னல் ஜே லு லெ ஜர்னல் நான் பத்திரிகையை படித்தேன். உங்களுக்கு இந்த வீடியோவிலிருந்து லப்பசை கம்போசே அவைக் அவ்வார் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.